பைபிள் சீக்ரெட் பார்ட் 150 ஜூன் 2022 தலைப்பு உண்மையை அறிவோம். இங்க பலவித தவறான புரிதல்களால் மனித இனம் 2022 குழப்பத்தின் பிடியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற ஆராய்ச்சி இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதிலும் எந்த கடவுள் சக்தி வாய்ந்தவர், உண்மையான கடவுள் என்ற விவாதங்கள் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மனித உடலில் உள்ள கிட்னி ஏன் ஃபெயிலியர் ஆகிறது என்று இதுவரை கண்டுபிடித்த மருத்துவர்கள் ஒருவரும் இல்லை. மக்கள் ஹார்ட் அட்டாக்கில் மறித்து விடுகிறார்கள். இங்கே அவரவர் நாம் எல்லாம் சரியாகத்தான் செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு செய்கிறோம். ஆனால் அது சில நேரங்களில் தவறாக முடிந்து விடுகிறது. இங்கே நாம் பழைய பழக்கங்களை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நோய் வந்தவுடன் டாக்டரையே நம்பி ஓடுகிறோம். ஆனால் நோய் வராமல் நம்மை எப்படி பாதுகாப்பது என்று எந்த ஆன்மீகவாதியும் கோடிகளை கொட்டி படித்துவிட்டு வரும் டாக்டர்களும் சொல்லவில்லை. இங்கே மருத்துவருக்கே ஹார்ட் அட்டாக் வருகிறது. கடவுளை பற்றி சொல்பவருக்கே கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிடுகிறது. இவர்கள் எவ்வளவு வேதங்களை படித்தாலும் உடலை ஆராய்ந்தாலும் சரீரம் செயல்படும் சூட்சுமத்தை அறியவில்லை. இங்கே உணவு, உழைப்பு, உடல் பராமரிப்பு என்று எல்லாம் சமமாக இருக்க வேண்டும். உழைப்புக்கு ஏற்ற உறக்கம் இருக்க வேண்டும். உறக்கம் குறைந்தாலே அனைத்து வியாதியும் வந்துவிடும். எனவே பிள்ளைகளும் பெரியவர்களும் தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம் மனதை துயரத்திலிருந்து காப்போம். நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எனவே உணவு, உழைப்பு, ஓய்வு, உடல் பராமரிப்பு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துக்கொண்டு நம் எதிர்காலத்தை இன்பமாய் வாழ்வோம்.